ஐயாவா? என்ன சொல்லுமா, சொல்லுமா, இங்க சொல்லுமா. தேவா டார்லிங். எங்க சம்பந்திக்கு இப்ப ரொம்ப பொறாம ஆயிட்டு இருக்கோம். ஒரு முதல் சாங் ஒன்று போட்டீங்க, வானொலி சாங். முதல்ல எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரசிச்சதும் வந்துருச்சு வாயில். முதல்ல ஒரு வானொலி பாட்டு ஒன்று, ஸ்ரீகாந்த், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நீ அது மாதிரி ஒரு பாட்டு மெலோடி போட்டேன்னு சொல்லி. அந்த லிரிக்ஸும் அவ்வளோ அருமையாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் அங்கே பேசிட்டோம், லக்ஷ்மி அம்மா, நான், அமரன், எல்லாம் பேசிட்டோம். என்ன அற்புதமான ஒரு மெலோடி, என்ன சாங் அது. அந்த எல்லாரீஸ்வரி அம்மா அவர்கள், வாணி ஜெயராம் அவர்கள், சம்பத் சார் அவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டது வந்து பெரிய ஒரு, உனக்கு பெரிய பாக்கியம், நீ செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம், பூர்வ ஜென்ம பலன் சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய பேர், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், நடிகர், நடிகைகள், பாடகர்கள், பாடகிகள், என்ஜினியர்கள், அதுக்காக ஒத்துழைச்ச கேமராமேன்கள், எல்லாரும் முக்கியம். இந்த படத்தில் என்ன எடிட்டிங், சாரி என்னமா கட்டிங், எடிட்டிங், அப்புறம் கேமராமேன் ஃப்ரம் லண்டன், இஸ் ஃப்ரம் லண்டன் எல்லாம், அப்புறம் இந்த ரவி தேவா, அவர் நம்ம என்னுடைய இந்த படத்துக்கு அவர் தான் பிரியமுடன் அவர் எனக்கு பண்ணார். இப்போ பிரியமுடன் பிரியா ஸ்ரீகாந்துக்கு பண்ணிகிட்டு இருக்கார். என் பாட்டு தான் பாடிட்டார் அவர் தான் அவர். அப்புறம் கேமராமேன் எல்லாம் எடிட்டர் எல்லாரும் என்ன என்னமா பண்ணியிருக்கீங்க சார். அதாவது ஒரு வெற்றி படம் இது நிச்சயமாக. எப்படி வந்து ஸ்ரீகாந்துக்கு 100வது படமோ இது, ஆக்சுவலி இதுவும் ஒரு 100வது நாள் படம் தான். அது போல நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லவே வேண்டியது, என்ன பாசிட்டிவ் எனர்ஜி, என்ன எனர்ஜெட்டிக்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம். நீ எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா. ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவங்க தான் இவங்க. அந்த வார்த்தை மயில் வார்த்தைக்கு பொருத்தமா, அகில உலக அழகி பாட்டுக்கு பொருத்தமானவங்க. தம்பியை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாம் இங்கே வந்திருக்காங்க நிறைய பேர். ஏன்னா இப்போ நல்லா வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்னா காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள். நாங்கள் ஹீரோ இல்லை, ஹீரோயின் இல்லை, எங்களை யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் பேப்பரில் போடத்தான் அதெல்லாம் வீடியோவில் வெளியிட தான் எங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க, ஒரு புகழ் வருது. அதனால் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேசணும்னு வந்த, ஏதோ டைம் கொஞ்சம் ரொம்ப போயிட்டுருக்கு, அதனால் வச்சு எனக்கு ரொம்ப, நான் ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் அவங்கள நான் முதல் முதல்ல பார்த்தேன், லக்ஷ்மி அம்மா அவர்கள். நான் இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததில்லை. அவர் அவள் அவளாக அந்த பாட்டெல்லாம் ரசிக்கும் போது நான் பக்கத்தில் இருந்தேன். அதே மாதிரி எங்கள் சம்பந்தி இங்கே வந்திருக்காரு. எங்கள் சம்பந்தி உங்களுக்கு நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அம்மா திரு கங்கை அம்மன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்தது எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் குடும்பம் எல்லாம் இங்கே இருக்காங்க, எல்லாம் என் பேரனுங்க, பேத்திங்க, பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. என் சம்பந்தியாக வந்திருக்காரு. இது ஒரு குடும்ப விழா மாதிரி, எல்லாம் நம்ம ஒரே குடும்பம். உதயகுமார் சார் சொன்ன மாதிரி எங்கள் குடும்பம் தான் எல்லாரும். அது மாதிரி பெரிய குடும்பம். சுஜித் அவர்கள் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா உனக்கு, நல்ல எதிர்காலம். உன்னுடைய இதுக்கு முன்னாடியே ஒரு ஆல்பம் ஒன்று பார்த்தேன், ஒரு குண்டன்னு ஒரு ஆல்பம் சார். பாருங்க பேர் வந்து எவ்வளோ காமெடியாக வச்சுருக்காங்க, குண்டன்னு சொல்லி. ஆனால் உள்ள படம் போய் பார்த்தா அவ்வளோ ஃபெயில் இருக்கும், அவ்வளோ ஒரு வலி இருக்கும் அந்த ஆல்பத்தில். அப்படி ஸ்ரீகாந்த் படம் நல்லா இருந்தது, அவருடைய டேக்கிங்கும் நல்லா இருந்தது, அவர் டேக்கிங்கும் நல்லா இருந்தது. அப்போவே அவர் ஒரு நல்ல ஒரு டைரக்டர்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தயாரிப்பாளர்களுக்கு நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சன்னு, ரத்ன கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சன்னு தான் இணை தயாரிப்பாளர். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பானு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன். எல்லோருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுறேன். ரொம்ப அழகாக உதயகுமார் சொன்ன மாதிரி இவங்களை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக நீங்கள் டார்லிங்ன்னு சொல்கிறதுனால சொல்லலம்மா, நான் நல்லா பார்த்துருக்கோம்மா, எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. சுகுமார் தம்பி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம். Thank you.